வணக்கம் நேயர்களே, இரண்டாவது நாளாக நமது சந்தைகள் வீழ்ச்சியை தழுவியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது வந்து நம்ம ஒரு அக்யூமுலேஷனா அல்லது டிஸ்ட்ரிபியூஷனா அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவலோடு இருப்பீங்க. அதை வந்து என்னங்கிறது கடைசியில் சொல்லுவோம். நிஃப்டி 67 புள்ளிகள் குறைந்து 25,212 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்ஸஸ் 1016, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 1342. அதுபோல் ஸ்மால் கேப் பார்த்தோன்னா 0.02% விழுந்திருக்கு. மிட் கேப்பும் லோவர் பை 0.13%. ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்க்ரீஸ்டு பை 4%. தென் இட் இஸ் ட்ரேடிங் அரவுண்ட் 14.40. ஸோ ரிஃப்ளெக்டிங் இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. நிஃப்டினுடைய ஓவரால் ப்ராடர் பிரெத்தை பார்க்கும் பொழுது நெகட்டிவ்னஸ் வந்து பர்சிஸ்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது ஃபார்மா, ரியாலிட்டி அண்ட் எஃப்எம்சிஜி டுடே இட் இஸ் அ குட் பையிங் மொமெண்டம். மறுபுறம் பிஎஸ்யூ பேங்க், ஐடி அண்ட் நிஃப்டி மெட்டல் ஆர் த செக்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் அதிகமாக வீழ்ந்த துறைன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க லைக் ஏஷியன் பெயிண்ட்ஸ், கிராசின், இந்துஸ்தான் லீவர், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், சன் ஃபார்மா, அல்ட்ராடெக், ஹீரோ மோட்டோகாப், டிவிஸ் லேப், பிபிசிஎல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா லைக் விப்ரோ, கோல் இண்டியா, ஓஎன்ஜிசி, ஹிண்டால்கோ, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மெயின்ட்ரி, ஆக்சிஸ் பேங்க், எல்என்டி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்ஃபோசிஸ், இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் மார்க்கெட்டில் வந்து கோல்டு பார்த்தோன்னா 21 ரூபாய் இறங்கி 71,360, சில்வர் 63 ரூபாய் இறங்கி 81,146, குரூடாயில் 41 ரூபாய் அதிகரித்து 5,965 மணிவாங்கி கொண்டிருக்கிறது. உலக வங்கி வேர்ல்டு பேங்க் பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஜிடிபியை 7% நிரந்தரம் செய்துள்ளார்கள். இது வந்து இட்ஸ் எ வெரி பிக் பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட். ஸோ உலகளாவிய சந்தைகள் விழுந்ததுனால நம்ம சந்தைகளும் அதோடு கைகோர்த்து விழுந்தது என்று சொல்லலாம். அதுபோல் ஆயிலில் பார்த்தோன்னா ஒப்பாக் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா பாசிபிள் டிலே டு ஆயில் அவுட்புட் ஹைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட்புட் ஹைக்கை இப்பொழுதுக்கு அவங்க குறைக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி மறுபடியும் வரவில்லை. ஸோ அதனால் ஒரு மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் கனடாவுடைய பிஎம்ஐ சர்வீசஸ் பார்த்தோன்னா 5 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் நம்ம ஊரில் இன்றைய தினம் வெளிவந்துள்ள HSBC பிஎம்ஐ சர்வீசஸ் பார்த்தோன்னா 16.9 vs 60.4. அதுபோல் பிஎம்ஐ காம்போசிட் இண்டெக்ஸ் 60.7 vs 60.5, ரெண்டுமே பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ சுவிட்சர்லாந்து பார்த்தோன்னா 4.4 பில்லியனுக்கு ஒரு சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் குட் ஃபார் த கம்பெனி டு கன்சாலிடேட்டிங் அவங்களுடைய கோர் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். மேலும் பாரதி ஏர்டெல் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் 5G. அதனால் பார்த்தீங்கன்னா பிளாக் டீல் நடந்துள்ளது. அதுபோல் மாஸ்டெக், புனாவாலா ஃபின்கார், தென் கோ டிஜிட்டல், ஜென்ரல் இன்சூரன்ஸ், இவை எல்லாம் இன்றைய தினம் பிளாக் டீல் நடந்த பங்குகள் என்று சொல்லலாம். நிஃப்டி இன்றைய தினம் பிலோ ஆவரேஜ் ஆஃப் வால்யூம் தான் ஃபியூச்சரில் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா காலையில் வந்து ஒரு லோவை தொட்டது, 25,083.80. 12:30 பார்த்தீங்கன்னாக்க பெருசாக மூமெண்ட்டே இல்லை, 25,150 மேலே தாண்ட முடியல. ஆஃப்டர் 12:30 பார்த்தோன்னா மார்க்கெட் படிப்படியாக ஏறி 25,216 என்ற புள்ளிகள் வரை சென்றது. க்ளோசிங்லேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹையர் லெவலில் தான் க்ளோஸ் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 83, இதில் ஒரு 17 பாயிண்ட்டு, அதில் ஒரு 116 பாயிண்ட், 133 பாயிண்ட்ஸுக்கு மேலே சந்தேகங்கள் இன்றைய தினம் ஹைலோவில் வாலட்டிலிட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கேஷ் மார்க்கெட் வால்யூம் இன்றைக்கி வந்து ஸ்லைட்லி சப்டியூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராடர் மார்க்கெட் அது வந்து நெகட்டிவ் மூவ். ஸோ நிஃப்டி வந்து ஸ்டில் பார்த்தோன்னா ப்ரைமரி ட்ரெண்ட் ஆஃப் த நிஃப்டியை பார்க்கும் பொழுது இட் இஸ் பிளேஸ்ட் வந்து ஒரு ஹையர் சைடு மொமெண்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளுடன் தான் காணப்படுகிறது. ஸோ அதனால் இந்த ஒரு ஃபார்ம்ல ஒரு ஸ்மால் நெகட்டிவ் கேண்டில்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு லோவர் லோலேருந்து ஹையர் லோவுக்கு வந்து மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைக்கி வந்து
சில நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு பெட்டர் மொமெண்டம் இருந்தது என்று சொல்லலாம். நிஃப்டியை பொறுத்தவரை இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னாக்க 25,321 மற்றும் 25,400 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். சப்ஜெக்டு இந்த 25,200 தாண்டி நின்றுதுனாக்க ஓகே, அதுபோல் 25,130 தென் 25,040 தென் 24,998. ஸோ இது இந்த மூன்று இடங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் தேவை. அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 52,111 மேலே போச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். சப்போர்ட் பார்த்தோன்னா அதுமாரி 51,618 அதுக்கு கீழே போனாலும் ஒரு 200-300 புள்ளிகள் வரை விழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். நாளைய தினம் நமது சந்தைகளில் வீக்லி நிஃப்டி க்ளோசிங் இருக்குது, அதனால் வாலடிலிட்டி இருக்கக்கூடிய வகையிலே தான் இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். அதனால் இந்த வாரம் ஃபுல்லாகவே வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏற்றமான நாட்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாளைய தினமும் அது கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஹாவ் ஏ ப்ராஃபிட்டபிள் டே. நன்றி, வணக்கம்.